தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மத்தேயு எழுதி பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13 இறை வார்த்தைகள், 24-30 முடிய. அக்காலத்தில் இயேசு எடுத்துரைத்த வேறொரு ஓமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆள்கள் தூங்கும் போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கிடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்டபோது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உம் விருப்பம் என்ன என்று கேட்டார். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும் போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம், முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு இறை. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, களைகளோடு சேர்த்து கோதுமையையும் பறித்துவிடக்கூடும் என்கிற இந்த இறை வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது அருமையான ஒரு சிந்தனை நமக்கு வெளிப்படுகிறது. கோதுமை என்பவர்கள் நல்லவர்கள், நன்றாக அவர்கள் வளர வேண்டும், வாழ்வில் பலன் தர வேண்டும். களைகள் என்பவர்கள் தீயவர்கள், நம்மை சூழ்ந்திருப்பவர்கள், நல்லவர்களாக வாழ விடாமல் தடுப்பவர்கள். இவர்களை குறித்து நாம் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டும். ஆனால் அன்பிற்குரியவர்களே, பணியாளர்களுடைய மனநிலையை பாருங்கள். ஆண்டவர் அந்த பணியாளர்களின் வழியாக ஏதோ ஒரு செய்தியை நமக்கு சொல்ல வருகிறார். அதாவது, பணியாளர்களுக்கு போதிய பக்குவம் இல்லை. எது கோதுமை எது களை என்று அவர்களால் சரியாக அடையாளம் கண்டுகொள்ள முடியாதவாறு அவர்களுக்கு போதிய பக்குவமோ ஞானமோ இல்லை என்றே நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்ளலாம். பல நேரங்களில் நாம் கூட இப்படிதான் மாறிவிடுகிறோம். யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று சரியாக அடையாளம் கண்டுகொள்ள முடியாமல், அவர்களை பற்றி சரியாக நாம் புரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் வீண் பழியை சுமத்தி அவர்களை தீயவர்களாக்கி பகைவர்களாக்கி தவறான ஒரு முத்திரையை குத்திவிடுகிறோம். தவறான தீர்ப்பிடுகிறோம், தவறான மதிப்பீடு செய்கிறோம். அன்பிற்குரியவர்கள், நமக்கு போதிய பக்குவம் பத்தாது. ஏனென்றால் யார் எப்பேற்பட்டவர் என்று அவ்வளவு எளிதாக நம்மால் தீர்ப்பிட்டு விட முடியாது. அவ்வளவு பக்குவமோ பொறுமையோ நம்மிடத்தில் இல்லை. நம்முடைய குறைபாடுகளினால் பிறரை அநியாயமாக நாம் தவறாக தீர்ப்பிட்டு விடுகிறோம். சற்று பொறுமை வேண்டும், கவனம் வேண்டும், எச்சரிக்கை வேண்டும். புறத்தோற்றத்தை வைத்து ஒருவர் இப்படிதான் என்று நாம் சரியாக சொல்லிவிட முடியாது. அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொருவருடனும் நாம் கொண்டிருக்கிற நெருக்கமான உறவின் வழியாகவே ஒருவரை பற்றி நம்மால் சொல்ல முடியும். அதுவும் முழுமையாக 100% சொல்லிவிட முடியாது. இப்படிதான் ஒரு தம்பதியர்கள் புதிதாக திருமணமானவர்கள் ஒரு புதிய வீட்டில் அவர்கள் குடிபுகுகிறார்கள். அந்த இடத்திலே தங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கிற வேளையில் அனுதினமும் காஃபி குடிப்பது வழக்கம். கணவனும் மனைவியும்
இணைந்து காஃபி குடித்து கொண்டிருப்பார்கள். அப்பொழுது மனைவி அந்த காஃபியை குடித்து கொண்டே ஜன்னல் வழியாக பார்க்கிறார். கீழே ஒரு மனிதன் துணிகளை துவைத்து கொண்டிருக்கிறான், ஒரு சலவை தொழிலாளி. அவரை பார்த்தவுடன் இவருக்கு ஒரு ஆச்சரியம். என்னவென்றால், பாருங்கள், இந்த துணி துவைப்பவர் எவ்வளவுதான் துவைத்தாலும் அழுக்கு போகவில்லை. ஒருவேளை அவருடைய சோப்பில் குறைபாடு இருக்கலாம், அல்லது அவர் அந்த துணியை அலைக்கின்ற அந்த தண்ணீரிலே குறைபாடு இருக்கலாம், அது அழுக்காக இருக்கலாம். அப்படி இல்லை என்றால் அவருக்கு சரியாக துணி துவைக்க தெரியாமல் இருக்கலாம் என்றெல்லாம் தன்னுடைய கணவனிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். நாட்கள் கடந்து போகிறது. ஒரு நாள் அடைமழை, நன்றாக மழை பெய்து போகிறது. அதிகாலையில் அவ்வாறு மீண்டும் அவர்கள் காஃபி குடித்து கொண்டிருக்கிற வேளையில் மீண்டும் ஜன்னல் வழியாக பார்க்க நேர்ந்தது. அந்த மனைவி பார்க்கிறாள், அந்த சலவை தொழிலாளி தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவருக்கு ஒரு வித்தியாசம் காத்திருந்தது. துணிகள் எல்லாம் பல பலவென வெண்மையாக இருந்தது. அப்பொழுது தன்னுடைய கணவனை அழைத்து சொல்லுகிறாள், பார்த்தீர்களா இப்பொழுது எப்படி இருக்கிறது, இப்பொழுது இவர் நன்றாக தோய்க்க தெரிந்து கொண்டார் போலும் என்று சொல்லுகிறார். அந்த கணவன் சொன்னானாம், சலவை தொழிலாளியிலோ சோப்பிலோ தண்ணீரிலோ குறைபாடு இல்லை, மாறாக அந்த குறைபாடு உன்னுடைய கண்ணிலே இருந்திருக்கிறது. இவ்வளவு நாள் நம் வீட்டு ஜன்னல் அழுக்கு படிந்திருந்தது, நேற்று இரவு பெய்த மழையில் அது இப்பொழுது தூய்மை அடைந்திருக்கிறது, எனவே பார்ப்பதற்கு உனக்கு தூய்மையாக தருகிறது, குறைபாடு அவற்றில் இல்லை மாறாக உன்னில் இருக்கிறது என்பதை உணர்த்தினாராம். ஆம், அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் கூறுகிறார். இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக ஆண்டவர் கூறிய அனைத்து வாக்குறுதிகளையும் நாங்கள் ஏற்று செயல்படுத்துவோம் என்று ஆர்வத்தோடு இஸ்ராயல் மக்கள் இருப்பதை காணுகிறோம். அவர்களுடைய ஆர்வம் அந்த அளவிற்கு உண்மை உள்ளவர்களாக கடவுளுடைய வாக்குறுதிகளை கடைபிடிப்பதாக, அவருடைய கட்டளைகளை மீறாமல் நிறைவேற்றுபவர்களாக தாங்கள் இருப்பது போல அவர்கள் தோற்றமளிக்கிறார்கள். ஆனாலும் மனிதர்கள் குறைபாடு நிறைந்தவர்கள், தவறக்கூடியவர்கள், விழக்கூடியவர்கள். இது இயல்பான ஒன்றுதான். மனிதர்களாகிய நாம் விழுந்தாலும் தவறினாலும் மீண்டும் மீண்டும் எழ வேண்டும். இறைவனை நோக்கி மீண்டும் மீண்டும் இறைவனுடைய கரங்களை பற்றி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். அப்பொழுதுதான் நாம் நல்லவர்கள் யார், தீயவர்கள் யார் என்பதை சரியாக அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அதற்கான ஞானத்தை, அறிவை கடவுளிடமிருந்து கேட்போம். நல்லவர்களாக வாழும்போது நாம் பார்க்கிற எல்லாமே நல்லவையாகவே தெரியும். தீயவர்களாக நாம் இருக்கும்போது நாம் சந்திக்கிற மனிதர்களும் நாம் பார்க்கின்ற பார்வையும் ஒருவேளை தீயவனவாகவே மாறிவிடும். எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருந்து கடவுளுடைய இறை ஞானத்தை பெற இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆமீன். சுரந்திடும் தேன் சொல்லுவே, தாவீதின் குலமலரே. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன்.